இந்த தடவை ஸ்ரீரங்கம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு மியூரலை போட்டிருக்கோம். போடு வேசின் போடு. இந்த செவரு இது செவருல பில்டிங். இந்த பில்டிங் சுமார் 25 ஹைட்டு அப்புறம் 35 லென்த்து. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேன்வாஸில் கான்செப்ட் ஆர்ட்டை கிரியேட் பண்ணியாச்சு. இதை ஒரு PDF-ஆக மாற்றி எட்ரா வண்டியை ஸ்ரீரங்கத்துக்குன்னு நான் டேனி அப்புறம் ஆதி மூணு பேர் சேர்ந்து ஸ்ரீரங்கம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எம்ஓ அப்படிங்கிறவரை மீட் பண்ணணும்னு பண்ணினோம். பிஏ எங்களை வெளியே நிற்க வச்சு, தம்பி அந்த பேப்பர்லாம் கொடுங்க நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டு பர்மிஷனை ஓகே பண்ணிட்டாரு. ஸோ ப்ராஜெக்ட் அப்ரூவ்டு. டே ஒன்னே. இந்த தடவை ஸ்பான்சர் வாங்குறதா ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. என் ஃபோனை எடுத்து அதில் அட்டடா கேட்குறதுன்னு தேடிட்டு இருந்தப்போ அதில் என்ன பார்க்குறேன், அதில் இருக்க எல்லா நம்பர்லையும் நம்ம காசு வாங்கியாச்சு, வெறுமனே கஸ்டமர் கேர்ட்ட மட்டும்தான் வாங்கலை. அப்படி இருந்த போதும் அங்கங்கேருந்து கிடச்ச கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஸ்பான்சர் வச்சு மொதல் நாள் வேலையை ஆரம்பித்தாச்சு. வேலை செய்கிறாங்களே. மூணு குரங்கும் மும்முரமாக வேலை செய்யுது, பரவாயில்ல. பெரிய ஏணி எதுவும் கிடைக்காதனால கிடைச்ச ஏணியை வச்சு எந்த அளவுக்கு எட்டுதோ அந்த அளவுக்கு முதல் நாள் பெயிண்ட் பண்ணிக்கிட்டோம். டைம் கிட்டத்தட்ட ஒரு 3 ஆயிடுச்சு. சரி ஒரு டீ பேக்க போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்துட்டானுங்க. முடிவடைந்தது, விடிஞ்சிருச்சு. ஏணி ரெண்டு 50 ரூபா, ஆனால் தூக்கிட்டு வர்றதுக்கு 200 ரூபா. ஓ மை காட். இன்னைக்கு ஏணி பிரச்சனை எதுவும் இல்லாதனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் அவுட்லைன் வரைஞ்சாச்சு. ரவுண்டு கட்டி எவ்வளோ அடித்தாலும் வேலை முடிய மாட்டேங்குதே. டே 3 இன்னைக்குள்ள முடிச்சிருவோமா? கஷ்டம்தான், பாப்போம். தாத்தா வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட, தம்பி பார்க்க எல்லாம் படித்த பசங்க மாதிரி இருக்கீங்க, நீங்கள் ஏன்ப்பா இந்த வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டுருக்காரு போல். ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இந்த வேலைலாம் பெருசு, இந்த வேலைலாம் சின்னது, இந்த வேலைலாம் பண்ணால் கெத்து அப்படின்லாம் யார் தீர்மானிக்கிறாங்கன்னு எனக்கு தெரில. நம்ம மனசுக்கு பிடிச்ச வேலையை கரெக்டாக பண்ணோன்னா நம்ம கெத்து தான்.
நம்ம பாய்ஸ்க்கெலாம் நாளை காலையில் வேலை இருக்குங்கிறனால சீக்கிரம் கிளம்பிட்டானுங்க. ஐயோ, பூரா பைத்தியமாக சுற்றுதே. எப்போ முடிச்சு எப்போ வீட்டுக்கு போய்? எனக்கும் முடிக்கணும்னு ஆசை தான், முடிய மாட்டேங்குத. டே 4 இன்னைக்கு எப்படியாவது முடிச்சே ஆகணும், முடிக்கல இவங்க எல்லாம் சேர்ந்து என்னை முடிச்சிருவாங்க, முடிச்சிடணும். வாக்கப்பட்டாச்சு, அனுபவிச்சு தானே ஆகணும். இப்போ ஏதோ பண்ணிட்டு போவோம் ஒரு நாளைக்கு. இந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸில் கூட யாரும் சேராதீங்க. 4 சோறு தண்ணி இல்லாமல் தூங்க விடாமல் உயிர் எடுத்துட்டா. ஏதோ 3 முடிப்பேன்னு ஏதோ பெருமையாக சொல்லி 4-5 இழுத்துக்கிட்டு இருக்கிற உயிரெல்லாம் எடுத்துகிட்ருக்கா. யாரும் இந்த மாதிரிலாம் ஈடுபட்டுறாதீங்க. ரொம்ப டஃப் ஜாப், கை காலெலாம் பயங்கரமாக அழிக்குது, கண்ணெல்லாம் எரியுது. இதுக்கு மேலே என்னால் என் கவலையே சொல்ல முடியலை. பாரு சாமி பாரு, வயித்து பொழப்புக்காக மனுஷன் கைத்துலேருந்து கீழே இறங்குது. எனக்கு ஜாலியாக தான் இருந்துச்சு, மேலேருந்து பிடிச்சவங்க தான் எல்லோரும் செத்துட்டாங்க. என்னடா தூங்குற அடே? அண்ட் ஃபைனலி ஒரு வழியா முடிச்சாச்சே. நைட் டியூட்டி பார்த்த எல்லா நர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா தம்பி அதில் ஏறாத, தம்பி இதில் இறங்காத அப்படின்னு ஒரு மாதிரி அதட்டி எங்களை கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ பிரபாகரன் அண்ணன், எங்களோட டீ ஸ்பான்சர் அண்ணன், ரொம்ப தேங்க்ஸ். இவனுங்களுக்கு எத்தனை தினங்க டேங்க்ஸ் சொல்கிறது. தேங்க்ஸ் டா. அடி போங்கடா போங்கடா, அடி போங்கடா. ஸ்பான்சர் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். எல்லோரும் கண்டிப்பாக வேக்சின் போடுங்க, போடு வேக்சின் போடு.